இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு மாலை வேளையிலே நாம் மீண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய அளவற்ற பேரன்பை நினைத்து பார்த்து, ஆண்டவர் நம் வாழ்விலே செய்கின்ற சகல நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல கூடியிருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தீரே, புதிய நாளை காண செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் இந்த நாட்களிலே எத்தனையோ உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு இருள் சூழ்ந்த காலம், தொற்று நோயின் காலம். அதே வேளையிலே ஆண்டவர் உங்களை இன்னொரு நாளை காண செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற இடத்திலே அவருக்கு நம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து நம் அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னத்துக்களை கலந்து செல்லுவோம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடி சூட்டப்பட்டவளே, முடி சூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மாவுடைய உதவியை நாடி நிற்கிறோம், அம்மாவுடைய உதவியை நாடி, உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம், உம்முடைய தயவை நாடி, உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம், இரக்கத்தை நாடி, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, எங்களுக்காக, எங்களுக்காக வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரு, நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரு. வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் தூயவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்களை காண்பவரே, எங்களை காக்கின்றவரே, எங்களை வழி நடத்துறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை நேசிக்கின்றவரே, எங்கள் மீது இரக்கம் உள்ளவரே, எங்கள் மீது பாசம் உள்ளவரே, எங்கள் மீது பரிவுள்ளவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை நேசிக்கிறவர். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே உம்மை துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி
இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா சொல்லுங்க கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஆண்டவரை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பா தகப்பனே தூயாதி தூயவரே பரிசுத்தமானவரே உயிருள்ள தேவனே வாழும் கடவுளே உம்மை நன்றியோடு நினைத்து பார்த்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தை திறந்தவர்களாக நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும் தேங்க் யூ லார்ட் நன்றி ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே மே போற்றுகிறோம் அப்பா மே புகழுகிறோம் ஆண்டவரே இந்நாளும் எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றி ஆண்டவரே அனுதினமும் எங்களோடு நடந்து வருகிறவரே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை அருகாமையிலே இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து அரவணைத்து வருகிறோம் அது தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்நாளும் ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்துகிறவரே நன்றி அப்பா என்னாலும் உண்மை உண்மை ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே கடந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே உமது கிருபையை தந்து எங்களை வாழ வைக்கிற அன்பு தெய்வமே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் இயேசுவே பாதகப்படையே மே ஆராதிக்கிறோம் மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே ஸ்துதிக்கிறோம் நாதா கரங்கள் உயர்த்தி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா சொல்லுங்க நன்றி அப்பா தகப்பனே உமக்கு உரியது நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி
இயேசு ராஜா பாடிக்கொண்டே இருங்க நன்றி இயேசு ராஜா பாடிக்கொண்டே நன்றி தகப்பனே உம்மை நாங்கள் ஒரு மனதோடு நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஏறெடுத்து பார்க்கிறோம் வானத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே மலைகளை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் எங்கள் உள்ளங்களை உயர்த்துகிறோம் எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி உண்டு என்று சொல்லி நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுபவர் அல்ல எங்களை விட்டு விலகுபவர் அல்ல என்று சொல்லி உம்மை சுவைத்தவர்களாக உம்முடைய அருளை உணர்ந்தவர்களாக உம்முடைய பிரசன்னத்திலே நடப்பவர்களாக உம்மை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இவருடைய வாழ்விலும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே இவருடைய வாழ்விலும் கிடைத்த இன்னல்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அந்த இன்னல்களும் உம்முடைய மகிமையின் நாட்களாக மாறப்போற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி 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 இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அவரை பார்த்து உள்ளத்தை திறந்து ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா சொல்லுங்க அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா அன்பேன் ஆறுதலே நன்றி ராஜா அன்பேன் ஆறுதலே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே தகப்பனே இந்த மாலை வேளையிலே உம்முடைய மகா தயவுக்காகவும் பேரன்புக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே தேவ பிரசன்னரே நீர் இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதை நாம் உணர்கிறோம் கடவுளின் ஆவியானவரே கிறிஸ்துவின் ஆவியானவரே விண்ணகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரே தேய தேவ தயவுள்ளவரே கடவுளுடைய விருப்பத்துக்கு தேவ சித்தத்துக்கு எங்களை நடத்தி செல்ல வந்தவரே உம்முடைய அளவிட முடியாத பிரசன்னத்தை இந்த வேளையிலே நாம் உணர்ந்தவர்களாக நிற்கிறோம் அந்த எசேக்கியேல் சொன்னது போல கணுக்கால் அளவு போதாது முழங்கால் அளவும் போதாது இடுப்பளவும் போதாது நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை இன்னும் ஆளுகை செய்தலாம் உம்முடைய இறை பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் உம்முடைய அக்கினியின் வல்லமையினால் எங்களை மூடிக்கொள்ளும் தூயாவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் வாசம் பண்ண நாம் பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய வார்த்தைகள் அல்ல இயேசுவின் வார்த்தைகளாக நிலை வாழ்வு தருகிற வார்த்தைகளாக ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளாக குணமாக்கும் வார்த்தைகளாக
விடுவிக்கும் வார்த்தைகளாக, தீய கட்டுக்களிலிருந்து மக்களை விடுவிக்கின்ற வார்த்தைகளாக, வல்லமையின் வார்த்தைகளாக கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளே புறப்பட்டு சென்று அது விடுதலையை காண செய்ய உதவி செய்யவார். என்னோடு சேர்ந்து இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, உடைய பிரசன்னத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். வார்த்தைகளை கேட்கப் போகிறவருடைய உதடுகளையும் உள்ளங்களையும் நீர் ஆளுகை செய்தருளும். வார்த்தை என்கிற விதை ஒவ்வொருடைய உள்ளத்திலே விழுந்து அன்பு என்கிற மிகுந்த கனி உண்டாக செய்தருளும். என் கற்பாரையும் என் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கச் செய்தருளும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கச் செய்தருளும். உமது அடியான் முழு துணிவோடு உம்முடைய வார்த்தை எடுத்துக் கூற உம்முடைய அருளை தாரும். நற்கருணையிலே மெய்யாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடக்க நூல் 26 அதிகாரம் 3 இறை வசனம். தொடக்க நூல் 26 அதிகாரம் 3 வசனம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 3 இறை வசனம். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 115:12 இறை வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை நினைவில் கொண்டுள்ளார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிற பொழுது அவர் நம்மை நினைவு கூறுகிறார். அவர் நம்மளை நினைவு கூறுவதன் நிமித்தம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலே நாங்கள் கடவுளை நோக்கின விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த வாரம் முழுவதுமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து தியானித்தோம். ஏன் கடவுள் அவனோடு கூட இருந்தார், அப்படி இருக்கிற பொழுது எப்படியெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி, இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற இந்த இறைவார்த்தை பகுதி ஆபிரகாமின் வாக்குறுதியின் உடன்படிக்கையின் மகனான ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி. ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி எந்த சூழ்நிலையில் வருகிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. விசேஷமாக எங்களுடைய நாடு, நம் எல்லோரும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த பஞ்சம், இந்த பட்டினி அன்று ஈசாக்கினுடைய நாட்களிலும் இருந்தது. அதனால தான் இந்த ஈசாக்கு முதல் 1-2 இறை வசனங்களில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமின் காலத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. ஒரு பஞ்சம், நம்ம நினைக்கிறது உடனே கிடைக்காது, ஏண்டா அது தட்டுப்பாடு, பஞ்சம். ஈசாக்கு பெலஸ்தியரின் மன்னன் அபிமெலேக்கை காண கேராருக்கு சென்றார். இந்த பஞ்சத்தின் நேரத்தில் ஒரு மனிதனிடத்தில் தயவு பெறும்படியாக ஈசாக்கு புறப்பட்டு போகிற பொழுது ஆண்டவருடைய வாக்கு வருது. ஆண்டவர் அவனுக்கு தோன்றுகிறார், காட்சி அளிக்கிறார்,
எகிப்து நாட்டுக்கு நீ போகாமல் நான் உனக்கு காட்டும் நாட்டிலேயே தங்கியிருக்கிறேன். அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய். நீ அங்கு போனா நீ அந்நியனாக இருப்பாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் சொல்றார், இப்ப எங்க பஞ்சம் இருக்குதோ, பட்டினி சூழ்நிலை இருக்குதோ, அந்த இடத்துல நீ இரு என்று சொல்றார். எங்க வளமை இருக்குதோ, இப்ப எங்கெல்லாம் செழுமை இருக்குதோ, நான் எதிர்பார்க்கறது கிடைக்குதோ, நீ அங்க போய் மற்றவன் கை நட்டிட்டு நிக்காத. நீ நிக்கிற இடத்திலேயே நில்லு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி சொல்றார். Praise the Lord. இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்களும் இப்படி போய்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீ அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிய வேண்டியது அவசியம் அல்ல. நீ நிற்கிற இடத்திலேயே நில்லு, நீ என்னை நோக்கி பார். Looking unto Jesus. உங்கள் கண்களை, எபிரேயர் 12:2 வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையை தொடங்கியவரும் அதிலே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவரும் ஆகிய இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். Fix your eyes unto Jesus. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி, வேலையில பிரச்சனை, வியாபாரத்துல தழும்பல், கையில பணம் இல்லை, பிள்ளைகளுக்கு வீட்டில் தேவைகள் நிறைய இருக்கிறது, என்ன செய்வன் எது செய்வன் தெரியாமல் இருக்கிறது, எனக்கு எப்படி உதவி வரும், எனக்கு எப்படி நான் இதை இதிலிருந்து வெளிவரப்போகிறேன் என்று சொல்லி தள்ளாடி தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக சொல்லுகிறார், நீ நிற்கிற இடத்திலேயே இரு, உன்னோடு நான் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Praise the Lord. இயேசுவே நன்றே. அவர் அதிசயங்களை காண செய்கிற ஆண்டவர், அவர் அற்புதங்களை காண செய்கிற ஆண்டவர். 5 அப்பம் 2 மீன்கள் அவருடைய கரத்தில் இருந்த பொழுதே அதை 5000 பேருக்கு மேலாக உணவை கொடுத்து போஷித்து நிரம்பி வழிபடியாக செய்தவர். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் உணர வேண்டும். இதை நாம் உணரணும் என்று சொன்னால், நான் ஆண்டவரோடு ஒரு விசுவாச பயணம் மேற்கொள்ளணும். ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபெய்த், ஒரு விசுவாச பயணம். ஆபிரகாம் அந்த விசுவாசத்திலே பயணித்தான். இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அவனுடைய மகன், அவனுடைய சந்ததி அந்த விசுவாச பயணத்தை தொடங்குகிறது. ஈசாக் ஆண்டவருடைய குரலை கேட்டதும் செவிமடுக்கிறான். பிரியமான அன்பு சகோதரங்களே, ஈசாக்கோடு ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு காரணம், அவன் ஆண்டவருக்குள்ளே நெருக்கமாக இருக்கிற ஒருவனாக இருந்தான். அவன் ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாக இருந்தான். ஐசாக் ஹேட் தி என்கவுண்டர் வித் தி லார்ட். ஒரு அவருக்குள்ளே நெருக்கம். அடுத்த வசனம் தொடக்க நூல் 26:4 இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த நிலங்கள் அனைத்தையும் உன் வழிமரபினருக்கு தருவேன், உன் தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன், உன் வழிமரபை உன் மீன்களைப் போல பெருகச் செய்வேன், உன் வழிமரபினருக்கு இந்த நிலங்கள் அனைத்தையும் தருவேன், உலகின் அனைத்து இனத்தாரும் உன் வழிமரபினர் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்ளுவர். எதை தன்னுடைய அப்பாவுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரோ, இப்ப அதே ஆண்டவர் அந்த கட்டளையை அவனுக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தந்தை ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன். இப்ப ஆண்டவர் எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறாரோ, அவர் கொடுக்கின்ற வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். Praise the Lord. உங்க பக்கத்துல வீட்டுல யாராவது இருந்தா அவங்கள பார்த்து கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீ கவலைப்படாத, நீ வேதனைப்படாத, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஆண்டவர்
உனக்கு உதவி செய்வார் அப்படி என்று சொல்லுங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இந்த வாக்குறுதியை ஈசாக்கு கொடுக்க அபிரஹாமுக்கு கொடுத்தார். ஆனா அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதி ஈசாக்கோடு தொடர்ந்து வருவதற்கு காரணம், ஈசாக்கு ஆண்டவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தான், ஆண்டவரோடு என்றும் ஒரு உறவை அவன் வைத்து கொண்டான். அது மட்டுமல்ல, ஈசாக்கு எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி அவன் தியானித்து கொண்டிருக்கிறவனாக, ஆண்டவரை பார்த்து ஒரு தியானம் செய்கிறவனாக அவன் இருக்கிறான். ஒரு ஜப வாழ்வு, நேர்மையான வாழ்வு, உண்மையாக வாழுகிற வாழ்வு, பெற்றோரை மதித்து நடக்கிற வாழ்வு, கடவுளுடைய வாக்குறுதிக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிற ஒரு வாழ்வு. அது மட்டும் அல்ல, நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அவனுக்கு எதிராக இருக்கிற தீயவர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல சமாதானத்தை, உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல கடவுளுடைய மகனாக, நபராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான அன்பு சோதரங்களே, இதுதான் ஆண்டவர் கூடவே வந்து அவருடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஈசாக் இந்த கடவுளுடைய இறை பிரசன்னத்தை கூடவே தனக்குள்ளே வைத்துக்கொள்ள, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்னொரு காரணம், ஈசாக் கடவுளுடைய இறை சித்தத்துக்கு நடக்கிறவனாக இருந்தான். He always walked to the desire of God. கடவுளுடைய திட்டத்துக்கு, கடவுளுடைய சித்தத்துக்கு நடக்கிற ஒரு பிள்ளை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது இருந்ததை நாம் பார்த்தோம். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதிலேயே ஒரு குழந்தையை கொடுத்து, ஈசாக்கை, அந்த குழந்தையே பலியிட கேட்கிறார். தொடக்க நூல் 22 அதிகாரத்தில் 9 இறை வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தான். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினான். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தான். இது ஆண்டவர் தன் மகனையே, ஒரே மகனையே பலி கொடுத்து கேட்கிற பொழுது நடந்த நிகழ்ச்சி. இப்ப தியானித்து பாருங்க, அந்த விறகுக்கு மேல தன் மகன் ஈசாக்கை கட்டி மேலே வைக்கின்ற பொழுது இந்த ஈசாக்கு நினைத்திருந்தா சொல்லியிருக்கலாம், அப்பா ஏன் என்ன கட்டுறீங்க, அப்ப என்னத்தான் பலி கொடுக்க போறீங்களா, என்னை கட்டி விடாமல் என்னை விட்டு விடுங்கள், அல்லது ஏதாவது துள்ளி குதித்து பாய்ந்து ஓட முயற்சி எடுத்திருக்கலாம் என்று. ஆபிரகாம் ஒரு குழந்தையான மகனை, பேச முடியாதவனாக, ஒன்றும் செய்ய முடியாதவன, ஒரு குழந்தை அந்த இடத்துல பலி கொடுக்க போகல. அவன் வளர்ந்து ஒரு சிறுவனாக இருக்கிற ஒரு நிலையில்தான் அவன் பலி கொடுக்க போகிறதை நாம் பார்க்கிறோம். 21 7-8 இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாள் அன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்தை அளித்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறுவன் தான். ஆனால் அந்த சிறுவன் ஈசாக்கு கூட ஒரு விதத்திலே கடவுளின் சித்தம் நிறைவேற தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், ஈசாக்கும் அதிலே ஒரு பகுதி அந்த தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அப்பாவும் மகனும், இந்த குடும்பமே கடவுளுடைய திட்டத்துக்கு, கடவுளுடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடவுளுடைய சித்தத்துக்கு, கடவுளுடைய விருப்பத்துக்கு, கடவுளுடைய திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணித்து வாழ்கிறோமா? கடவுளுடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்து வாழுகிற பெற்றோராக, பிள்ளைகளாக இருக்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாச வாழ்விலே அவர்கள் வாழ நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்வு, எங்களுடைய ஜெப வாழ்வு இருக்கிறதா? பிரியமான அன்பு சோதரங்களே, ஈசாக்குக்குள்ளே அது இருந்தது. அப்பா காட்டின வழியிலே மகன் நடக்கிறார். அப்ப அவன் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தான், நெருங்கி இருந்தான், உறவு வைத்திருந்தான்.
ரெண்டாவதவன் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, ஈசாக்கினுடைய எதிரிகள், அவனுடைய எதிரிகள் அவனிடத்திலே மீண்டும் வருகிற பொழுது அந்த எதிரிகளோடு அவன் சமாதானம் செய்கிறவனாக நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 26 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 27 வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்பொழுது என்னிடம் வருவது ஏன் என்றார். அவர்கள் வெறுத்தவர்கள், ஈசாக்கை வெறுத்தவர்கள் இப்ப அவரை தேடி வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் 30 இறை வசனம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து அளித்தார், அவர்களும் உண்டு குடித்தார்கள். முதல்ல அவங்க வெறுத்தாங்க, வெறுக்கப்பட்டவங்க, எதிரிகளாக இருந்தாங்க. ஆனா அவங்களை தேடி வர்ற நேரத்தில் அந்த எதிரிகளோடு அவன் சமாதானமாகிறான் என்ற விருந்து கொடுக்கிறான். விருந்து என்பது மற்றவர்களை நாம் அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும். மனக்கசப்பு இருந்தா விருந்து கொடுக்க முடியாது. மனக்கசப்போடு நாம் விருந்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் மற்றவனை அந்த விருந்தின் வழியாக ஏதாவது ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும் செயலாக இருக்கும். பார்க்கிறோம் சில நேரத்தில் பகைவர்கள் விருந்துக்குள்ளே ஒரு நஞ்சு ஏதாவது போட்டு அதன் வழியாக மற்றவர்களை கொலை செய்கிற சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த உலகத்தில். இது அப்படிப்பட்ட விருந்து அல்ல, இது அந்த பகைமை உணர்வு மறந்து அவர்கள் கடவுளுக்குள்ளே சகோதரத்துவத்தை, சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு வந்தவர்கள், நீங்க தான் என்ன வெறுத்தீங்க, இப்ப நீங்க ஏன் என்னிட திரும்பி வர்றீங்க என்று ஈசா கேட்கிற நேரம் அவர்கள் சொன்ன பதிலும் 28 இறை வசனம் சொல்லுது, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம், ஆதலால் நமக்குள் எங்களுக்கும் உமக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுவோம், நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுவோம். நாங்க இனி சண்டை வேணாம், பகைமை வேணாம், நாங்க ஒரு ரிகன்சிலேஷனுக்கு வருவோம், ஒரு கவனன் மேட் பண்ணுவோம், நாங்க சமாதானமாக இருப்போம் என்று உண்மை தேடி வந்திருக்கிறோம், இனி எந்த தீங்கும் நமக்கு வேணாம் என்ற ஒரு நிலைக்குள்ள வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை அங்க தங்க வைத்து 31 வசனத்தில் என்ன பார்க்கிறோம், அதிகாலையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர், பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார், அவர்களும் அவர்களிடம் இருந்து சமாதானமாக பிரிந்து சென்றனர். பிரியமான அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பகைவர்கள் இருக்கிறார்கள்? சொந்த குடும்பத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பகைவர்களாக தெரிகிறாங்களா? உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக தெரிகிறார்களா? அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ள, அந்த உறவை ஏற்றுக்கொள்ள, சமாதான உடன்படிக்கையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஈசாக்குக்கு அந்த மனநிலை இருந்தது. ஈசாக்கு தவறு செய்யாவிட்டாலும், தவறு செய்த நீங்கள் ஏன் திருப்பி என்னட்டே வர்றீங்க என்று கேட்கிற நேரம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரும்மோடு இருக்கிறார், அதை நாம் கண்டுகொண்டோம், ஆகவே நாம் உம்மிட்ட வருகிறோம், நம் சமாதானம் உடன்படிக்கை செய்ய போகிறோம், இனி எங்களுக்குள் எந்த தீங்கும் வேணாம் என்று சொன்ன பொழுது அந்த மனமாற்றத்தை காண்கிற பொழுது ஈசாக்கு ஏற்றுக்கொள்ளுகிறான், உணவு கொடுக்கிறான், சமாதானத்தோடு அனுப்பி வைக்கிறான். இந்த நல்ல பண்பு, நல்ல குணம் ஈசாக்குக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தந்தைக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின் ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரிக்கிறான். பிரியமான அன்பு சகோதரங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் பகைவர்கள் உங்களிடம் திரும்பி வருகிற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை நீங்கள் உண்டு பண்ணுங்க. இது கஷ்டமான நிலைதான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவார் என்று சொன்னால் அது இலகுவானதாக மாறும். Nothing impossible by God. கடவுளால் முடியாத ஒன்றுமே இல்லை.
அவர் உள்ளங்களை உருவாக்குகின்றவர். அவர் அந்த மனநிலையை எங்களுக்குள்ளே உருவாக்குவார். அப்படிப்பட்டவர்கள் உங்களை திருடி வருகிற பொழுதோ, அல்லது அப்படிப்பட்ட பகைமை உணர்வோடு இருக்கிற உங்கள் நண்பர்களோ, சகோதர சகோதரிகள் அவர்கள் உங்களிடத்தில் வராவிட்டாலும் அவர்களுக்காக ஜபியுங்கள், அவருடைய குடும்பங்களுக்காக ஜபியுங்கள், அவருடைய அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில்களுக்காக, வியாபாரங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலங்களுக்காக நீங்கள் ஜபியுங்க, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று ஜெபியுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஈசாக்கோடு கூட இருந்த ஆண்டவர் அடுத்த கட்டமாக ஈசாக்குக்கு செய்தது அதுதான். ஆண்டவர் அவன் கரம் வைத்து செய்த அனைத்து காரியங்களையும் வைக்க பண்ணினார். Praise the Lord. என்னென்ன காரியங்கள் செய்தானோ அனைத்திலும் ஆண்டவர் அவனுக்கு அதை பெருக பண்ணினார். He blessed all his work. தொடக்க நூல் 26 அதிகாரம் 12 இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த நாட்டிலே பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். 100-fold blessings. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். 19 இறைவசனம் பார்க்கிறோம், அவருடைய வேலைக்காரர் நீர் படுகையில் தோண்ட கிணறு தோண்டுகிறார்கள், அங்கே பொங்கியலும் நீரூட்டை கண்டார்கள். அந்த பிளெஸிங் எப்படி இருக்குதா? பொங்கியலும் நீரூட்டாக. நாம் ஒரு கிணறு வெட்டணும் என்று சொன்னால் அந்த கிணறு வெட்டுறதுக்கு முதல்ல அந்த நிலம் நல்ல நீரூற்றுள்ள நிலமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வெட்டுகிற பொழுது நீர் இல்லாவிட்டால் அந்த வெட்டின கிணறை மீண்டும் மூடி விடுவார்கள். எங்கெல்லாம் நீர் இருக்குன்னு பார்த்து அந்த கிணறு வெட்டுவார்கள். அப்படித்தான் வெட்டினாலும் பல அடி தூரம் வெட்டி கொண்டு போகிற நேரம் தான் கொஞ்சமாக நீரூற்று வருவதை காண்பார்கள். அப்போதான் ஒரு மகிழ்ச்சி வரும், ஆ இங்கே நீர் கிடைக்கும். அந்த நீர் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆனால் இங்கே ஈசாக்கு வெட்டுகிற பொழுது கொஞ்சமாக நீரூற்று இல்லை, இது எப்படிப்பட்ட நீரூற்றாம்? பொங்கியலும் நீரூற்றை கண்டான். சீறி பாய்கின்ற பொங்கி எழுகின்ற நீரூற்று. இந்த பொங்கியலும் நீரூற்றும் அவன் பயிர் செய்கிற பொழுது 100 மடங்கு அறுவடையும் எந்த காலத்தில் கிடைக்குது? பஞ்ச காலத்திலே கிடைக்குது. Praise the Lord. எப்பொழுது இருக்குது? பஞ்ச காலத்தில் இருக்குது. Esai 60:2 சொன்னது போல, இருள் உலகை மூடும், காரிருள் மக்களங்களை கவ்வும், ஆனால் நானோ அவர்கள் மீது எழுந்தருள்வேன். ஆனால் நானோ அவர்கள் மீது எழுந்தருள்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். பிரியமான அன்பு சகோதரங்களே, நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த நாட்கள்ல நிறைய பேர் சூழ்நிலையை பார்க்கறீங்க. சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணருங்க. சூழ்நிலையை மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணருங்க. அதான் உங்களுடைய விசுவாச வாழ்வு. இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்முடைய விசுவாச வாழ்வை குறித்து தான் என்னோடு பேசும்படி என்னை தூண்டி கொண்டிருக்கிறார். உங்க முன்னால நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு உதவி செய்தவர், ஈசாக்குக்கு உதவி செய்தவர், எனக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமான அன்பு சகோதரர்களே, அப்படி அவர் உதவி செய்கிறார். நேரம் தொடக்க நூல் 25:21 இறை வசனத்தை நாம் பார்க்கிறோம், ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள் மலடியாக இருந்தாள். ஈசாக்கு மலடியாக இருந்து தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினான். ஆண்டவர் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உன் வாழ்க்கையிலே நீர் உணருகிற
ஒவ்வொரு தருணத்திலும் என்ன நடக்கிறதா, ஆண்டவரோடு கூட இருந்து அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை திறக்கிறார். Praise the Lord. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை அவர் உனக்காய் திறக்கிறார். திருவெளிப்பாடல் 3:7-8 இறை வசனத்திலே சொல்லுகிறார், மூடப்பட்ட கதவுகளை திறக்கிறவர் நானே என்று சொன்ன ஆண்டவர், எவரும் பூட்ட முடியாத வாசல் கதவுகளை நான் உனக்கு முன் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். Praise the Lord. இந்த மாலை வேளையில இன்று உங்களுக்கும் அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறக்க ஆயத்தமாயிருக்கிறார். அது எப்படிப்பட்ட கதவாக இருந்தாலும் சரி, அது நோய்வாய், பஞ்சம், பட்டினி, பொருளாதார நெருக்கடி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கதவுகளை திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா உங்களுடைய இருதய கதவு ஆண்டவரை நோக்கி திறக்கப்பட வேண்டும். Open your hearts to the Lord. Surrender your life to the Lord. உங்கள் இதயத்தை திறங்க ஆண்டவரிடத்தில் உங்களை முழுமையாய் அர்ப்பணியுங்க. அப்படி அர்ப்பணித்து நீங்கள் இருக்கிற பொழுது உங்கள் வாச கதவுகளை திறந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், எவரும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன். ஒரு கணம் கண்களை மூடி கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை அர்ப்பணியுங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்கு உதவி செய்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்விலும் உனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். God wants to bless your life. நீ என்ன தேவையோடு இருந்தாலும் பரவாயில்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும், மலையை பார்த்து போய் அது சமுத்திரத்திலே விழு என்று சொன்னால் சொன்னபடி ஆகும். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னான். இதோ இந்த மாலை வேளையிலே நம் மத்தியில் இருக்கிறார். அர்ப்பணிப்போமா. உம்மைத்தான நம்பி இருக்கிறேன், அற்புதம் செய்யுங்க பாண்டு சொல்லி நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி, உம்மை அன்றி எனக்கு யாரு உண்டு, எது உண்டு, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான்
ஏதாவது செய்யணும் ஆண்டவரே என்று உம்மையே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நீங்க சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு அது நிச்சயம் நடக்கும் என்று நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனையோ நாட்கள் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்து மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்த நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. என் அவமானத்தை நீக்க நீர் போதுமானவர் ஆண்டவரே. என் கண்ணீரை கழிப்பாய் மாற்ற உம்மாலே முடியும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற பஞ்சம் பட்டினி பொல்லாத சூழ்நிலைகளிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறவரே. எழுந்தருளி வாரும் இயேசுவே. வாங்கப்பா வாரும் இரட்சகரே. வாங்கப்பா இயேசுவே தெய்வமே. வாருமே வாருமே. கூப்பிடுங்க இயேசுவே தெய்வமே. வாருமே வாருமே. இயேசுவே அற்புதரே. இயேசுவே வாருமே. இயேசுவே அற்புதரே. வாருமே வாருமே. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உம் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உம் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரையே நோக்கி பாடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம்.
உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து உங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்க இந்த நேரத்தில். அப்பா தகப்பனே, உயிரோடு எழுந்தருளி வருகிறவரே, இயேசு இரட்சகரே, இயேசு ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறவரே, இந்த நேரத்திலும் என்னோடு கூட இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணி தொப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே, ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பெயரால் இரண்டு மூவர் ஒன்றாக இணைகிற இடத்திலே நான் இருக்கிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீர் வாக்கு மாறாதவராக இருக்கிறவர். நீ சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவர். இன்றைய கால சூழ்நிலையிலே ஆண்டவரே, பஞ்சம் பட்டினிக்குள்ளே போய்கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ கிராமங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர். நீ ஆண்டவரே ஊற்று தண்ணீரை கொண்டு வருகிறவர், வறண்ட நிலங்களை வயல்வெளிகளாய் மாற்றுகிறவர், பசுமையாய் மாற்றுகிறவர், ஆண்டவரே வற்றாத நீரோட்டையை தோண்ட செய்கிறவர், ஆண்டவரே நூறு மடங்கு பலனை உண்டு பண்ணுகிறவர். இவருடைய வாழ்விலே அந்த பலன் கிடந்து வரும்படியாக, ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை திறந்து விடும்படியாக, இயேசுவேயுடைய வல்லமை மிக்க பேராலை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாபாரத்தில் இருக்கிற நெரிசல்கள், ஆண்டவரே நெருக்கடிகள், எல்லா வாசல் கதவுகளும் அடைக்கப்பட்டவை திறக்கும்படியாக, இயேசுவே உம்முடைய வழக்கரத்தை வையுங்கப்பா, இயேசுவே உம்முடைய வழக்கரத்தை வையுங்கப்பா. கூப்பிடுங்க, இயேசப்பா என்னை தொடுங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே என் கணவனை தொடுமாண்டவர், இயேசுவே என் மனைவியை தொடுமாண்டவர், இயேசுவே என் பெற்றோரை தொடுமாண்டவர், இயேசுவே என் பிள்ளைகளை தொடுமாண்டவர், இயேசுவே என் சகோதர சகோதரிகளை தொடுமாண்டவர், இயேசுவே நண்பர்களை தொடுமாண்டவர், இயேசுவே என் தொழிலை ஆசீர்வதியும், இயேசுவே என் வியாபாரங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எனக்கு நல்ல உடல் நலத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க, இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க, இயேசுவே உம்முடைய அற்புத கரம் என் வாழ்விலே படட்டும் அப்பா என்று சொல்லி கேளுங்க. தள்ளாடுகிற முழங்கால்கள் பெல நடையட்டும் ஆண்டவரே, நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் குருதிகள் ஒவ்வொன்றின் ஊடாக இயேசுவே உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த வல்லமை மிக்க விடுவிக்கின்ற இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, தூய்மை ஆக்க வாரும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, எல்லா விதமான நோய்களும் ஆண்டவரே இந்த சரீரங்களை விட்டு வெளியே செல்லும்படியாக, எல்லா வைரஸ் தொற்று கிருமிகளும் ஆண்டவரே சுட்டு நிற்கப்படுவதாக, இயேசுவே ஒவ்வொருவரை தொடுங்கப்பா. யார் யார் வைத்தியசாலையில இருக்கிறாங்களோ, யார் யார் இந்த வேளையிலே இல்லத்தில் இருந்து ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஆண்டவரே. அவருடைய வீட்டுக்குள்ளே, இல்லத்துக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போங்கப்பா. லெட் யுவர் பிரசன்ஸ் மூவ் இன் எவ்ரி ஹார்ட்ஸ் லார்ட், இன் எவ்ரி ஹவுசஸ் லார்ட். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இதை நீங்கள் செய்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிரசன்னம் இப்பொழுது எங்களுக்கு அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, அற்புதரே, நன்றி அப்பா, வல்லவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, நல்லவரே. சொல்லுங்க, நன்றி அப்பா, அற்புதரே, நன்றி அப்பா, வல்லவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனைத்தின உணவை எங்களுக்கு நடத்த,
எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருள். எங்களை சோதனையில் விழுந்தாதே, தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அச்சேஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கிடம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். Thank you, dear brothers and sisters. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. உங்கள் ஜெபம் சக்தி வாய்ந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை யூடியூப் கூட நாங்கள் போடுகிற டெய்லி டிவோஷன் ஸ்பிரிச்சுவல் பைட் என்று வந்து கொண்டிருக்கிற அந்த யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எதிர்காலத்தில் நாங்கள் என்னெல்லாம் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறோமோ அது உங்களுக்கு வரும். அது உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கட்டி எழுப்ப துணை செய்யும். தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ.